அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் அரசியல் களத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பரபரப்பான செய்திகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் இன்று மாலை இந்த வீடியோ வெளியாகிற சமயத்தில் இந்த நாட்டினுடைய 18வது முறை பிரதமராக, மக்களவையினுடைய பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறாரு. அதை ஒட்டி அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறாங்க. இதில் என்ன செய்தி அப்படின்னா, இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நிலைத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசுபொருளாக மாறியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோற்றுறது, அங்கே ஆர்எஸ்எஸ் சரியாக வேலை செய்யலை, யோகி ஆதித்யநாத் உள்ளடி வேலையில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகளையும் நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக வந்து வெற்றி வியூகம் சரியாக அமைக்கலை, கூட்டணி அதிமுகவோடு ஏற்படுத்தி கொள்ளாது, மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கு அப்படின்னு பாஜக தலைவர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதற்கு முன்பு தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராகவும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆளுநர் பதவியை விட்டுட்டு தான் தென் சென்னையில் வந்து போட்டிக்கிட்டாங்க. அவர்கள் வந்து இப்போது பாஜக தலைமைக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. பொதுவெளியில் வந்து அவங்க பேசியிருக்கிறது அப்படிங்கிறது பாஜகவிற்குள் அண்ணாமலைக்கு எதிராக கிளம்பியிருக்கக்கூடிய அந்த ஒரு பரபரப்பான அந்த ஒரு கருத்தை இப்போது பொதுவெளியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவிற்குள்ளேயே அண்ணாமலை ஒரு அணியாகவும் தமிழிசையை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு அணியாகவும் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இணையத்தில் அவர்களுக்கிடையேயான வார்த்தை மோதல் என்பதும் நடந்துக்கிட்டே இருக்குது. இரண்டொரு தினங்களுக்கு முன்பாக பாஜகவும் அதிமுகவும் இணைந்து போட்டிக்கிட்டு இருந்தால் சரியான வெற்றி வியூகமாக இருந்திருக்கும், மிகச்சரியான இடங்களை நம்மால் வென்றிருக்க முடியும் அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து வேலுமணி சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை வந்து அதை மறுத்து பேசியிருந்தார். அவர் என்னென்னா, அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறனால தான் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கல அப்படிங்கிறது கிடையாது, எங்களுடைய வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவர் பேட்டியில் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆர்பி உதயகுமார், அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அவரையும் விமர்சித்து பேசியிருந்தார். அவங்களுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கா அப்படின்லாம் வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருந்தார். இதற்கு மத்தியில் தான் தமிழிசை அவர்களுடைய கருத்து என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திக்காதது அப்படிங்கிறது பின்னடைவு தான், யதார்த்தம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து கூட்டணியோடு இந்த மக்களவைத் தேர்தலை சந்திச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 35 இடங்கள் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அதீதமாக எண்ணிக்கையாக இருந்தாலுமே கூட அவர்கள் வந்து கூட்டணி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய விதமாக இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக சமீபத்தில் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டியையும் தமிழிசை அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. அந்த பேட்டியை ஒட்டி பாஜகவிற்குள்ள மிகப்பெரிய கலகம் வெடித்திருப்பதாக செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, தமிழிசை பாஜக தலைமையை குறிப்பாக அண்ணாமலையை விமர்சித்து பொதுவெளியில் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருப்பதுங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி பாஜகவினரே வந்து அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இணையத்தில் தமிழிசையை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் தமிழிசை என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து நாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் உயர்வது மட்டும் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அல்ல, நமக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு, அந்த தேர்தலில் எவ்வளோ பேர் நம்மளுடைய ஆட்கள் வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த தேர்தலில் அது மாறலாம், இந்த தேர்தலில் வந்திருக்கிறது அப்படியே ரீட்லைன் ஆகணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை நாம் எழுப்ப வேண்டிய விஷயங்களை பேசுவதற்கு நமக்கு பிரதிநிதிகள் கிடச்சிருக்கணும், அதுக்கு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கணும். இது வந்து பாஜக தலைமைக்கு எதிரான கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம், ஆனால் யதார்த்தம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே திட்டவட்டமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முதல்ல இவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து போட்டிகிட்டு இருந்தால் 35 இடங்களை அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்ம தவற விட்டுருக்கோம், தென் சென்னையில் என்னால் ஜெயிச்சிருக்க முடியும், அதுவும் கோட்டை விடப்பட்டிருக்குது, கூட்டணி சரியாக அமையாதது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில உதாரணங்கள், ரயிலில் போகும்போது ஒரு ஷீட்டை ரெண்டு பேர் ஷேர் பண்ணி உட்காந்துட்டு போகிறதெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய உதாரணங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அதிமுகவுடனுடைய கூட்டணி முறிவு சம்மந்தமாக அவங்க பேசும்போது பெரிதாக கருத்து சொல்ல மறுத்துட்டாங்க. அண்ணாமலை தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து பல தலைவர்களும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுகவுடைய டோனே அப்படி தான் இருக்குது, இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் என்பது அண்ணாமலை மட்டும்தான், இதற்கு முன்பு பொன்னார் இருந்தபோதும் சரி, எல்முருகன் இருந்தபோதும் சரி, இவர்கள் தமிழிசை இருந்தபோதுமே கூட கூட்டணி முறிவு என்பது அவ்வளவு இதாக இல்லை. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தி கூட்டணி முறிவை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து
தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவோட கூட்டணி நம்ம வச்சிருந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த கூட்டணி முறிவு தொடர்பாக வரும்போது நான் ஆளுநராக இருந்தேன், அதனால் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல அதிமுக தலைவர்கள் பாஜக தலைமையை விமர்சிக்கும் போது பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவராக, அது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணல, இந்த விஷயத்தில் நான் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி விலகிக்கிட்டாங்க. இன்டர்வியூ முழுக்கவே பல இடங்களில் அவங்க வந்து அண்ணாமலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கலை, ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்களே தவிர தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு தலைமை அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி எந்த ஸ்டாண்டும் எடுக்காமல் அவர் பண்ணது தவறு அப்படின்னு குறிப்பிடாமல் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை எடுத்துருக்கிறாங்க. அதே சமயம் அதிமுகவையும் பெரும்பாலும் இந்த பேட்டி முழுக்க அவர் விமர்சிக்காமல் இருந்தாங்க. இன்னொன்று, வாக்கு சதவீதம் உயர்ந்தது தொடர்பாக பேசும்போதும் அது ஒரு மிகப்பெரிய உயர்வு இல்லைங்கிற அவங்க டோன் ஒன்று தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 3.5% நாங்கள் வாக்குகள் வாங்கியிருக்கோம், ஆனால் இந்த முறை போட்டியிட்ட தொகுதியுடைய எண்ணிக்கை என்பது அதிகம் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மறைமுகமாக வாக்கு சதவீதம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னாலும் அது வந்து ரியாலிட்டியோடு ஒத்து போகலை. 5 தொகுதிகளில் போட்டிகிட்டே நாங்கள் 3.5% வாக்கு என்னுடைய பீரியடில் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்வது லாஜிக்கலி கரெக்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஹெட் அண்ட் மெசேஜும் அவங்களுடைய பேட்டிக்குள்ளே ஒளிந்திருந்தது. இன்னொன்று, நாங்கள் தலைவராக இருக்கும்போது ஒரு சரித்திரமாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இதில் டோன் முழுக்க, இந்த இன்டர்வியூ முழுக்க என்ன டோன் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நாங்கள் தலைவராக இருக்கும்போது, பொன்னார் தலைவராக இருக்கும்போது, எல்முருகன் தலைவராக இருக்கும்போது, நாங்களாம் இருக்கும்போது இப்படி இருந்தோம், நாங்களாம் இருக்கும்போது இப்படி பண்ணோம். அண்ணாமலை என்பது அவர் வேற ஒரு அப்ரோச் எடுக்கிறாரு, நான் தவறுன்னு சொல்லலை, ஆனால் அவர் இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பல இடங்களில் அவங்க பேட்டி முழுக்க சொல்லியிருந்தாங்க. வெறும் கூட்டணி முறிவு அப்படிங்கிறத தாண்டி தன்னை தமிழிசை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணதும் அவர்களுக்கு ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் தெரியுது. அவங்க இன்டர்வியூவில் பேசும்போதுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஐடி விங்கில் இருக்கிறவங்க வந்து ஒரு தலைவரை புகழ்ந்தும் இன்னொரு தலைவரை இகழ்ந்தும் பேசுகிறாங்க, அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஒரு துணிச்சலமான அரசியல்வாதி, சின்ன வயசுலேருந்து அரசியலில் இருக்கேன், இப்படி வந்து ஒரு தலைவரை புகழ்வதற்காக இன்னொரு தலைவரை திட்டுவது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை விட்டுட்டு தென்சென்னையில் போட்டியிட வந்தாங்களோ அப்போவே அவங்க வந்து அண்ணாமலையுடைய இடத்த வந்து ரீஃபில் பண்ண போகிறாங்க, அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து இறக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்கிற ஒரு டாக் ஒன்று கிளம்பிச்சு. இந்த நிலையில தான் அவங்க தோல்வி அடைந்த நிலையில், நீ எதுக்கு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்த, நீ திரும்பவும் அந்த இடத்துக்கே போயிருக்கலாம்ல, உனக்கு இந்த வேலை தேவையாக போட்டிகிட்ருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒருமையில் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இணையத்தில் பாஜகவினர் பேசிகிட்டே இருந்தாங்க, மாற்றுக் கட்சிக்கு சேர்ந்தவங்களும் பேசினாங்க. இந்த நிலையில தான் இப்படி டைரெக்டாக பிஜேபி ஐடி விங்கையும் சேர்த்தே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படி வந்து ஒரு தலைவரை இகழ்ந்து பேசுவதை ஏற்றுக்கவே முடியாது, இதை வந்து பாஜக தலைமையும் அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இயல்பாகவே வரக்கூடிய அரசியல் சூழலை ஒத்து தான் இந்த மாதிரி கூட்டணிகள் என்பதாமையும் நிலைமைகள் மாறலாம், நான் தலைவராவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு போனாங்க. அண்ணாமலை ஒருவேளை இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க, பாஜக தேசிய தலைமை இங்கே தமிழ்நாட்டு தலைமையை மாற்றுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்தால் பார்க்கணும். ஆனால் தமிழிசை இந்த விவகாரத்தில் பொதுவெளியில் வந்து பேசியிருக்குங்கிறது பாஜகவிற்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய பூகம்பத்தை தான் காட்டுது. ஏன்னா அண்ணாமலை மீது பலரும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க, வெறும் அதிமுகவோ திமுகவோ இல்லை, பாஜக தலைவர்களும் நிறைய பேர் விமர்சனம் வச்சு இதற்கு முன்பு வெளியில் போயிருக்கிறாங்க. கௌதமி ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், எஸ்வி சேகர் ஆகட்டும், இதற்கு முன்பு ராகவன் அவருடைய செய்தி தொடர்பாளராக இருந்த அவர் ஆகட்டும், எல்லாருமே வந்து பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பதை இப்போது அது ஒரு உச்சகட்டம் அடைந்து தமிழிசை சவுந்தரராஜன் வெளியில் வந்து பேசியிருக்கிறதுங்கிறது அங்கே ஒரு புதிய பூகம்பத்தை கிளப்பியிருக்குங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. வரக்கூடிய நாட்களில் இப்படி ஒரு பொது வெளியில் வந்து கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கையை விமர்சித்து பேசுவது அப்படிங்கிறது கட்சி நடவடிக்கைக்கு உட்பட்டது, கட்சி விரோதமான ஒரு நடவடிக்கை அது, அதனால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற டோனும் இணையதளத்தில் பாஜகவினர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக தலைமை என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது. இங்கே அங்கே அமைச்சரவை, மத்தியில் அமைச்சரவை அமைந்தாலும் பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒருவித மாற்றங்களுக்கு தயாராகிவிட்டதாக அது பார்க்கும்போது தெரியுது. இந்த மாற்றங்கள் வருதா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய செய்திகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.